அத்தியாயம் மூன்று பதம் 21. ஏன்னா நம்ம ஒன்றாவது அத்தியாயமும் முடிச்சிட்டோம், ரெண்டாவது அத்தியாயமும் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம மூன்றாவது அத்தியாயம், அதாவது ஒன்றாவது அத்தியாயம் குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், அர்ஜுன விஷாத யோகா. ரெண்டாவது அத்தியாயம் சங்கே யோகா, கீதி மூற்பொருள் சுருக்கம். மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம், கர்மயோகா. கர்மயோகானா இவ்வதி உலைகள் அனைவருமே ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டாக வேண்டும். செயல்கள் ஒருவனை இவ்வுலகில் பந்தப்படுத்தலாம் அல்லது இதிலிருந்து விடுவிக்கலாம். சுயநல நோக்கமின்றி பரமனின் திருப்திக்காக செயல்படுவதன் மூலம் ஒருவன் கர்ம விதிகளிலிருந்து, அதாவது செயல் மற்றும் விளைவிலிருந்து விடுபட்டு தன்னை பற்றியும் பரமனை, அதாவது பகவான் கடவுளை பற்றியும் திருப்தியமான ஞானத்தை அடைகிறார். சமாணம் குருத்தே. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றனோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. ஹரே கிருஷ்ணம் குருதி லோகஸ் தத் அனுபர்த்ததி. அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் கொடுத்துட்டு வராரு. அதாவது ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எப்பவுமே மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். என்ன இருக்கணும்? எடுத்துக்காட்டா, எக்ஸாம்பிளா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அர்ஜுனர் என்ன 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 அப்படி செஞ்சதுனால அவர் அர்ஜுன கிருஷ்ணர் இப்படி அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அர்ஜுனர் என்ன பண்ணாரு? அதனால கிருஷ்ணபுடைய அட்வைஸ் பண்றாரு, போர் செய்ய மாட்டேன்னு அர்ஜுன் சொன்னாரு. எங்க போர் செய்ய மாட்டேன், எங்க போகணும்னு சொன்னாரு? காட்டுக்கு. காட்டு நான் தவம் புரிஞ்சுக்கிறேன், நான் போர் செய்யல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அர்ஜுனருக்கு திட்டுறாரு, அர்ஜுனா நீ ஒரு சத்திரியன், உன்னோட கடமை போர் புரியணும். பாரு, இப்ப நீ போர் புரியாம நீ காட்டுக்கு போயிட்டனா, போர் வீரனான அர்ஜுனனே கிருஷ்ண உணவில் ஈடுபடாம கஷ்டம் நினைச்சு அவன் காட்டுக்கு போயிட்டான், அர்ஜுனரே காட்டுக்கு போயிட்டான், நம்ம ஏன் காட்டுக்கு போகக்கூடாது? நம்ம எப்படி இது கிருஷ்ணோட அர்ஜுனரே செய்ய முடியல, நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு தப்பான வழிகாட்டி வந்துடும், தப்பான எண்ணங்கள் வந்துடும், தப்பான புரிந்துணர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தட்டி சொல்றாரு, நீ இப்படி செய்யக்கூடாது. அப்ப அது ஏன் செய்யக்கூடாது? அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, போர் சுலகத்துல 20 சொல்லியிருக்காரு, ஜனகரை போன்ற மன்னர்களும் இப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக நீ உன்னுடைய கடமையை செய்யாத வேண்டும். அறிவூட்டணும், அதான் அறிவூட்டுனா நீ சொல்லி கொடுக்கணும், அவங்களை நீ எடுத்துக்காட்டா இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். அதுக்காகவே நீ இந்த கடமையை செய்யி, உன்னுடைய இந்த கடமையை செய்யின்னு யாரு யாருக்கிட்ட சொல்றா? கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு. இப்ப அதே கண்டினியூ, அதாவது இந்த 20, 21, 22, 23 இது எல்லாமே கிருஷ்ணர் ஒருவர் உயர்ந்த இதுல இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்காட்டா வாழணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப இந்த 21 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஓகேனா எதையெல்லாம் ஆசரித்தினா செய்யும், அத சிரேஷ்டான மதிக்கக்கூடிய தலைவர். பொதுவாகவே இப்ப நான் ராஜான்னு சொல்றேன், ராஜான்னு சொன்னோடே மன்னர்னு சொன்னோடே யாராச்சும் அவரை மதிக்காம இருப்பாங்களா? ஆட்டோமேட்டிக்கா ராஜா, அவர் உயர்ந்தவர், அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்.
அப்படின்னு வருதா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவோம் ராஜா பிரைம் மினிஸ்டருங்க பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோன்னு சீலா நூடோ திருப்பி சரியா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் சீலா நூடோ சாயப்போ மனுஷா அறிப்போம் மனுஷா திருப்பி சரி அப்படி சொல்லுமா மண்டல சொல்லுமா அம்பன் துவான் போ சீலா நூடோ சுப்ரா சாயா இப்படி சொல்லுமா இல்ல ஏன் மன்னர் உயர்ந்தவர் அவர் ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காரு இல்லையா அப்ப அந்த இதுதான் சொல்றாரு ஒரு உயர்ந்த இதுல இருக்கிறவங்க மரியாதைக்குரிய தலைவரா இருக்கிறவங்க லீடர் இருக்கிறவங்க தப் தப் ஏவ தவறு ஜனக தப் அதையே அதாவது ஜனகன மக்கள் ஓகே மக்கள் யா ஷத் பிரமாணம் குருதே இந்த பொதுமக்கள் இருக்காங்களே அந்த தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன செய்யறாரோ அதுதான் மக்கள் பின்பற்றாங்க பௌதிகவாதிக்கும் சரி ஆன்மீகவாதிக்கும் ஒரு வீட்டு தலைவரிலிருந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்ல இருந்து நாட்டை ஆள்ற பிரதமர்ல இருந்து அப்புறம் ராஜாக்கள் இருந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது தந்தை அதாவது பெற்றோர் அதாவது அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதாவது எப்படின்னா ஒரு அப்பா சொல்ற புத்தகம் எழுத்து படி சொல்லிட்டு டிவி பாக்குறாரு படிக்கலாம் எங்க ஆரம்பிக்குது அப்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் யாரு தந்தை வந்து அந்த செய்யும் போதே உடனே அப்பா ஓகே சரியா உதாரணம் சொல்றேன் அந்த கிருஷ்ணர் ஏன் இப்படி அர்ஜுனர் சொன்னாரு அப்படின்னு உதாரணம் வீட்டு ஆரம்பிச்சார் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்ப பள்ளி இடைநிலை பள்ளி அப்புறம் கல்லூரி அப்புறம் பல்கலைக்கழகம் எல்லாம் முடித்தவர்கள் தான் எல்லாமே ஏறக்குறைய அப்புறம் அந்த இதுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில வராது ஒரு வார்த்தையாரு டிசிப்ளின் வார்த்தையாரு கற்றவனுக்கு ஆசிரியர் டிசிப்ளின் டீச்சர் வார்த்தையா இருக்கார்ல அவர் சொல்றாரு ஏய் சட்டை தான் டக்கிங் பண்ணி டை எழுதுபடு அப்படி சொல்றாருல்ல அப்ப அவர் சொல்றதுக்கு முன்ன அவரு எப்படி இருக்கணும் அவரும் டை எல்லாம் எடுத்து கட்டி டக்கிங் எல்லாம் பண்ணி இருக்குமா இல்லையா அவரு எழுதிட்டு விட்டு அவர் எழுதிபட்டு ஏய் டக்கிங் படு சார் நீங்களே போடல எழுதி போட சொல்றீங்க இன்னும் நாங்க சொல்ல மாட்டோம் இன்னும் இப்ப உள்ள பிள்ளைங்க சொல்லுதுங்க உண்மைங்களா ஒரு இதுல ஒரு சீன் நடந்துச்சு எந்த ஸ்கூல் கேட்காதீங்க ஒரு டீச்சர் சும்மா சொன்னாங்க இது உண்மையில நடந்த சீன் என்னன்னா ஒரு பையன் கேக்குறான் அந்த மாதிரி டீச்சர் இதை எப்படி தொடங்கினு டீச்சர் அந்த டென்ஷன் எடுத்தல படுத்து உருந்துக்கிட்டே தொட அதே மாதிரி பையன் படுத்துக்கு வந்து தொடங்கிறான் என்னையா பண்ற நீங்க தான் சொன்னீங்க படுத்துக்கிட்டு உருந்துட்டு தொடங்கி நானும் தொடக்கிறார் போயிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு என்னன்னா யாரும் புகைப்பிடிக்காதீர்கள் மது அருந்தாதீர்கள் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு யாரும் சூதாட்டம் விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்றாருல்ல சொல்லிட்டு
அவரு அவர் வீடு அப்படின்னு செய்யறாரு. பாவி சிகரெட் குடிக்காதுன்னு சொன்ன, நீயே குடிக்கிறிய. அந்த மாதிரினா அந்த வார்த்தை படிக்குமா? படிக்காது. அவர் சொல்றாரு, மது இருந்தாரு ஹட்கோல் உடம்புக்கு கெடுதி, கிட்னி சட்னி ஏறும், கல்லீர் கல்லா போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு நல்ல இருக்கு, யாராவது கேட்பாங்களா அந்த வார்த்தைய? கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, சூதாட்டம் கேம்பிளிங் வாழ்க்கையை கெடுத்துரும், ஒரு 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 இக்கட்டான கொண்டு போற அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அவர் கெசினி விளையாடு இருக்காரு. வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கணும். அப்படி கடைபிடிச்சு அது சொல்றப்ப உலக மக்கள் முழுவதும் பின்பற்றுவார்கள். அந்த இது வந்து எஃபெக்டிவ் பண்ணும், அது ஒரு நல்ல தரமா ஆழமா பதியும். என்ன ஃபாலோ பண்றேன் சரியா? பெரும்பாலும் நம்மவர்கள் உலகம் முழுவதும் சரி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்கள பின்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு போனா பகவத்கீதை இருக்கோ இல்லையோ, ஆன்மீக சம்பந்த புத்தகம் இருக்கோ இல்லையோ, அவரு எப்பயுமே ரோபோகோ அந்த சீனி முதலாளி, சுகர் முதலாளி, ரோபோகோ, அப்புறம் ஜக்மா அலிபாபாவுடைய ஓனர் அலிபாபா ஜக்மா ஓகே, அப்புறம் வந்து அவர் பேர் என்ன, மைக்ரோசாஃப்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ரீச் ராயல் உடைய அந்த பணக்காரங்க எல்லா புக்கும் எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அவங்க டாப்ல இருக்காங்க, நான் அவங்களோட படிக்கிறதுனால நான் வந்து ஒரு லெவலுக்கு வருவேன், புரியுதுங்களா? ஆனா அதுலயும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, தலைவர் அது சில இது என்ன பண்ணுவாங்க, பொதுவா நம்ம வந்து சினிமா காலங்கள ஃபாலோ பண்ணுவோம், ஃபாலோ பண்றோமா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச பார்த்துல இருந்து பாக்குறப்ப மின்னலா இப்பெல்லாம் நிறைய நடிக்க மாட்டாங்க, மின்னலா பாக்குறப்ப வந்து இப்படி பண்ணுவாரு, நான் பேர் சொல்ல இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்றவர் வந்து ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணாங்க. திருவிழா காலத்துல சட்டையெல்லாம் போட்டு அப்படியே இருப்பாங்க. அந்த ஒரு ஒரு வந்து நாக்கடையில் உட்காந்து பக்கத்தில் ஒரு டாக் இருக்கும், பெரிய நாய், அதெல்லாம் போட்டு மாதிரி காயா வரும், அதெல்லாம் போட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டு இந்த மாதிரி போட்டால் பார்க்கறதுக்கு அவர் மாரி நான் வருவேன். அப்புறம் அவர் பின்பற்றுவங்க, அவர் முக்கியமாக இப்படியும் காட்டுற மாதிரி இப்படியும் காட்டுவார், அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. என்னது, சிகரெட் அடிப்பார், சிகரெட்டு சுருட்டு எதுவும் அடிப்பார், பூன்னு ஊதுவார், அதே மாதிரி அவர் பூன்னு ஊதுவாங்க. ஏன் அவர் வந்து உயர்ந்த இதில் இருக்காரு, நான் அவர் பின்பற்றேன், அவர் பெரிய நடிகர், அவர் அவர் நான் ஃபாலோ பண்றதால எனக்கு எது ஒரு இதா இருக்கு, புரியுதுங்க இல்லையா? இது பௌதிகம். அப்ப ஆன்மீகம் நம்ம வர்றப்ப யாரையும் நம்ம பின்பற்றணும், குரு. குருவை ஏன் பின்பற்ற சொல்றேன்னா அவரு கிருஷ்ணனுடைய பிரீதிநிதி. பிரீதிநிதினா என்ன மாதாஜி? இப்போ எனக்கு பிரீதிநிதினா தெரியும், பொதுமக்களுக்கு நான் சொல்லணும். பிரீதிநிதினா எப்படி என்ன அர்த்தம் பொதுவான மக்களுக்கு சொல்றது? பகவானுடைய அடிச்சுவடுகளே பின்பற்றுங்க. அடிச்சுவடுன்னு புரியலன்னா கூட அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க தான் குருமார்கள், சரியா? ஏன் நம்ம ஃபாலோ பண்ணனா, ஏன்னா நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்த யாரு எவருன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு தலைக்கீழா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அப்படி ஃபாலோ பண்றப்ப நம்மளுடைய கதி என்ன கதியாகுதுன்னா நரகத்தை சென்று கொண்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் இவங்களை ஃபாலோ பண்றதுனால நம்ம லைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹேப்பா லைஃப் வந்து ஒரு மாதிரியா பிரம்மாண்டமா இருக்கு, என்ஜாயா இருக்கு, நான் இவங்களை ஃபாலோ பண்றேன்,
நான் இவங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களே நம்ம முக்கியமா தன்னை தானே ஏமாத்திக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒன்னோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தொழில் அப்படி அவங்க அது நடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு படத்துல ஒரு நல்ல ஒரு பயங்கரமா சீன்ல நடிக்கிறாங்கன்னா அந்த படம் ஸ்பான்சர் பண்ணிட்டு அப்படி நடிச்சு போயிடுறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க துண்டை போட்டுக்கிட்டு சாஞ்சா பண்ணிட்டு சாஞ்சிக்கிட்டாங்க. பாத்துக்கல நீங்க அது மாதிரி ரியாலிட்டி லைஃப்ல போய் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லா நடிகை உண்மையை சொல்றாங்க. அவங்க போய் சொல்ல போய் பாத்தீங்கன்னா இல்ல அப்படியே நார்மலா தான் இருப்பாங்க. வாயா உட்காரியா என்ன சார் இருக்கீங்க உண்மையா படத்துல பாத்தியா நீங்க படம் அது ரொம்ப ஒரு மூணு நேரம் உங்களை ஏமாத்திட்டு போட்டுது. அது கோட்டெலாம் போட்டு அந்த பென்ட்லி கார்ல வந்து ஆடி பிஎம்டபிள்யூ கார்ல வந்து பார்த்து வாங்கிட்டியா அதெல்லாம் கம்பெனி கார் கொடுத்துருக்கியா? ஓ அது மாதிரி சோ அதை பார்த்துதான் சார் நான் பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அட மடையா அது அவன் எனக்கு கம்பெனிக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்கயா நானும் நினைச்சிட்டு வந்துட்டேன் எனக்கே பிஎம்டபிள்யூ இல்ல நீ என்ன பண்றாக உடைச்சிக்கிட்டு இருக்க சார் இப்படியே உடைச்சிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியா மண்ணுதான் போய் படுப்பேன். உதாரணம் சொல்றேன் அப்ப வந்து பொய்யான ஒரு தத்துவத்தையும் பொய்யான ஒரு போலவிசம் அதாவது தலைவரையும் நம்ம பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை வீணாடி வீணாக்கி விடுகிறோம். புரியுதுங்களா? அப்ப வந்து கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா அப்ப உயர்ந்த தலைவர் உயர்ந்த பொசிஷன் உயர்ந்த நிலையில இருக்கிறவனுடைய அந்த எடுத்துக்காட்டு அந்த செயல் அவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் பொது மக்கள் ஃபாலோ பண்றாங்க பின்பற்றாங்க. அப்ப நீ உயர்ந்த இடத்துல இருக்க நீ ஒரு சத்திரியன் நீ போர் புரியவன் உனக்கு எல்லாம் தெரிந்த கலை இருக்கு அந்த கலையை என்னுடைய சேவையில் என்னுடைய கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்து. நாரதர்கிட்ட வந்து வில்ல கொடுத்து நீ போர் புரிய நாரதா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரா? இல்ல நாரதருக்கு என்ன பிடிக்குன்னா வீணை வாசி கொண்டு பகவான நாமத்தை சொல்லுவாரு கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனே நாராயணா இப்படி பகவான நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டு திருப்தி பண்றாரு. யார பகவான? ஏன்னா அவருக்கு இசை அந்த வீணை வீணை வாசி கொண்டு பகவான் இப்படி திருப்தி பண்றாரு. இப்படி இப்படி பல பல விதமான பக்தர்கள் அவங்களுக்கு ஏற்றது அவங்களுக்கு தெரிஞ்சத அந்த தெரிஞ்ச கலையும் அந்த தெரிஞ்ச வேலையும் பகவான சேவையில ஈடுபடுத்துறாரு. அப்ப அர்ஜுன் ஒரு சத்திரியன் போர் செய்யக்கூடியவன் அவனுக்கு வில்லுக்கு வித்வான் வில்லுக்கு வித்வானவர் வில்லு வில்லுல வந்து அவர் மேல யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்த உனக்கு நீ போர் புரியலாம் அப்படி நீ போர் புரியலன்னா நீ ஏன் விட்டுட்டு ஓடுற? அப்போ நீ உன்னோட சுயநலத்துக்கு தான் நீ பாக்குற. அப்ப நீ உனக்கு இந்த கலையை வச்சு என்னோட சேவை செய் எனக்காக நீ செய்ய நீ உனக்காக நீ செய்யணும் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப அவர் சொல்றாரு அப்ப எத்தகைய மனிதன் அப்படி அந்த எடுத்துக்கட்டா நீ இல்லனா நீ வந்து எப்படி ஒரு உதாரணமா இருப்ப? புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம இதுக்கே வருவோம். நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் நம்மளுடைய சம்பிரதாயம் பேரு பிரம்ம மத்வ கௌரி சம்பிரதாயம். பிரம்ம மத்வ கௌரி சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தை படி பாத்தீங்கன்னா யாருடைய அடிச்சோடைய பின்பற்றோம் யாருடைய போல பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இவ்வளவு பெரிய பேரா இருக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு யாரும் இல்ல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன கிருஷ்ணர் இருக்கல கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் துவாரகா யுகத்துல அர்ஜுனருக்கு போதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே கிருஷ்ணர் இந்த கலியுகம் இப்ப இருக்கு நம்ம கலியுகம் இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். கிருஷ்ணர் விக்ரம் சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரி சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கா கௌரஹரி கௌரச்சந்திரா கௌரசுந்தரம் இப்படி எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. சோ கிருஷ்ணரி சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். ஏன் வந்தாரு? ஏன்னா பகவத் கீதையிலே அவர் எல்லா விதமான தத்துவத்தையும் கொடுத்துட்டாரு சொல்லி கொடுத்துட்டாரு. அதாவது பௌதிகப்படியா சொன்னா தியோரி கொடுத்துட்டாரு. தியோரி தியோரி புரியல அதாவது அந்த கத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னதான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு பக்த அவதாரத்துல.
பிரேம புருஷோத்தமா. சரி, அப்ப ஏன் வந்தார்னா கீதையில என்ன பேசினாரோ அத வந்து நடைமுறையில செஞ்சு காமிச்சாரு. காமிச்சாரா இல்லையா? சரி, அதாவது சைத்தன்ய சரிதத்துல அது ஸ்லோகம் இருக்கு, தெளிவா சொல்ற பேசாதீங்க. அதாவது மகாபிரபு பத்தி சைத்தன்ய சரிதம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்மீக படிப்பு என்பது பௌதிக படி பாத்தீங்கன்னா, பௌதிக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பௌதிக கீதா வந்து லைக் டிகிரி, பௌதிக கீதா என்பது டிகிரி படிப்பு மாரி, பாகவதம் மாஸ்டர் மாரி, சைத்தன்ய சரிதாமிருதா பிஹெச்டி மாரி. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். முதல்ல இந்த டிகிரி நம்ம நல்லா படிச்சுட்டோம்னா அப்புறம் மாஸ்டர் பாகவதத்தை எடுக்கலாம். மாஸ்டர் பாகவதத்தை நம்ம கத்துட்டு பிறகு பிஹெச்டி சைத்தன்ய சரிதாமிருதா படிக்கலாம். இங்க டிகிரியே தள்ளாடுது, டிகிரியே தள்ளாடுது. நம்ம ஸ்லோலியே ஸ்லோலியே முதல் பௌதீதிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அப்புறம் நம்ம பேரும். சரி, இப்ப வந்து திரும்பி சைத்தன்ய மகாபிரபு கதைக்கு வருவோம். இப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துக்கு வராது. சோ அது ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் சொல்றேன், அப்புறம் தமிழ்ல வருகிறேன். அபாரி கரிம பக்த பாவ அங்கீகாரி அபாரி அச்சரி பக்தி சிகாயமு சபாரி அபரி ந கைலி தர்ம சிகார நாய ஏத சித்தாந்த கீத பாகவத கய. பக்தனின் மனோபாவத்தை ஏற்று பக்தி துண்டினை பயிற்சி செய்து அதனை நானே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதாவது பக்த ரூபத்துல வந்து நான் என்னென்ன சொன்னோ அதை நான் செஞ்சு காட்டி சொல்லி கொடுப்பேன். ஏன்னா சைத்தன்ய மகாபுரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவரு கிருஷ்ணரே வந்து சொல்லித்தர்றாரு. பகவான் கடவுளே ஆண்டவனே நீயே எனக்கு வந்து சொல்லித்தரிய, அப்பதான் எப்படி பின் பண்ற மாதிரி. அதுக்குதான் கிருஷ்ணரு சைத்தன்ய மகாபுரு வந்தாரு. அதாவது ஒருவன் பக்தி தொண்டு பயிற்சி செய்யாத வரை, அதாவது ஒருவன் பக்தி தொண்டு டெவோஷனல் சர்வீஸ் செய்யாத வரை அவனால் அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிக்கும் போது எளிதா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப முக்கியம். உதாரணம் அடியனே எடுத்துக்கங்க, நான் சாண்டிங்கே பண்ணல, நானே சாண்டிங்கே பண்ணல. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இருக்குல்ல, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் டெய்லி பார்த்தா 16 சுற்று பண்ணணும். நானே 16 சுற்று பண்ணல, நான் சொல்லுவேன் பதஞ்சி நீங்க 16 சுற்று பண்ணிட்டீங்க பிரபு, நீங்க 16 சுற்று பண்ணிட்டீங்களா பிரபு, நீ பண்ணிட்டீங்களா 16 சுற்று, நீங்க பண்ணிட்டீங்களா பிரபு, பதஞ்சி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறப்ப நானே பண்ணல, ஆனா உங்களை வந்து கேக்குறேன், அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். உதாரணம் சொல்றேன், நஜில 16 ஜாமம் செய்யலையா அவன், அவனை வந்து என்ன கேட்டு சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா ரைட்டா இல்லையா? நான் 16 சுற்று பண்ணி மாதாஜி சேட்டிங் 16 ரவுண்ட் எஸ் ப்ரோ சேட்டிங், அது ஒரு இது வரும் ரைட்டா இல்லையா? அது உதாரணம் சொல்றேன். அப்போ அந்த பக்தி தொண்டு சேவை செய்யறது, நான் வந்து இந்த பகவானுக்கு சேவை செய்யறது, கூட்டுறது பெருக்கிறது மோப்போடுறது சுத்தம் பண்ணுறது, ஆனால் நான் எதுவுமே செய்யலை. காலமாக கால போட்டு மாதாஜி சேவை செஞ்சிட்டீங்க மாதாஜி, மாதாஜி கூட்டினீங்க மாதாஜி, மாதாஜி மோ போட்டீங்க மாதாஜி, சும்மா கேட்குறேன் பிரபு மோ போட்டீங்க பிரபு, பிரபு கூட்டிங்க பிரபு, கூட்டலையா ஓ சுத்தம் பண்ணல இல்லையா, ஆனால் நான் கேட்பேனா அதை செய்ய மாட்டேனா சரி வருமா? இதுதான் கிருஷ்ணருங்க சொல்கிறேன். சரியா அர்ஜுன் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன், இந்த இறுதி முடிவானது கீதையிலும் பாகவதம் முழுவதிலும் தெளிவாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஸ் அப்ப ஒருத்தங்க சொல்லித்தரவங்க அந்த அந்த விஷயத்தை செஞ்சு தளமா இருக்கிறப்ப திடமா இருக்கிறப்ப உறுதியா இருக்கிறப்ப அது மித்தவங்களுக்கு சொல்லித்தர்றப்ப அது பெஸ்டா இருக்கும், சேரும் போய் இதயத்துல போய் சேரும். இன்னைக்கு காதல் செய்து இந்த காதல் வந்து இந்த காதல் உடைய அவர் பேசுங்க மசோக்கானியா ரைட்டா அப்படி சொல்லுவாங்க, இடது கால வலது காலில் வந்து இடது காலத்து வரும், அந்த விஷயம் தான் இது இதயத்தில் போய் சேவை. ஏன் பக்தி சேவா பக்தி யோகா சேவை என் மனப்பானமும் எவன் ஒருவன் செய்த பிறகு அதை மற்றவங்களை சுட்டி காட்டுகிறானோ சொல்லி தருகிற பொழுது அது தெளிவா போய் சேரும். சரிதா புரியுதா? அப்ப அப்புறம் என்ன சொல்லித்தராரு, சரிப்பா கீதையில இந்த மாதிரி தத்துவத்தை சொல்லிட்டாரு கிருஷ்ணரு, அப்படி என்ன மகாபிரபு
அதாவது சைத்தன்ய மகாபிரபு. இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு யாரு? சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு சொன்ன? கிருஷ்ணர். கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. சரியா? அவர் என்ன சொல்லி தந்தாரு அப்படின்னு பாக்குறப்ப மூணு விஷயத்த முத முக்கியமா சொல்லித்தாரு. என்ன விஷயம்? மூணு விஷயத்தும் சம்பந்த அபிதய பிரயோஜனம். திரும்பி சொல்லுங்க. சம்பந்த அபிதய பிரயோஜனம். பகவான் சம்பந்த பக்தி அபிதேய ஆய பிரேம பிரயோஜன வேத தீன வஸ்துகய. சம்பந்த ரிலேஷன்ஷிப், நமக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு அதை பத்தி சொல்லித்தர. அபிதயா, அதாவது நமக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவுனா, என்ன உறவு நமக்கும் கிருஷ்ணருக்கும்? சேவகன். கிருஷ்ணர் எஜமான், நான் சேவகன். ஹரே கிருஷ்ணா. வாங்க, புரியுதுங்களா? இந்த இந்த சம்பந்தத்தை அவர் தெளிவுபடுத்தி காட்டுறாரு. யாரு? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சம்பந்தத்தை இது பண்றாரு. ஆத்மா பரமாத்மா, அதாவது பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தத்தை? அவர் எஜமான், நான் சேவகன், நான் தொண்டு செய்பவன், அவரு அதை ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு விஷயத்த சம்பந்தத்தை தெளிவுபடுத்துறாரு. சம்பந்தா, the relationship between the living entity and the supreme entity. Okay? அப்புறம் ஹபிதயா. அபிதயனா கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் அந்த உறவை சொல்லி கொடுத்துட்டு அதை நீ எப்படி செய்யணும், எப்படி அதை நீ நடவடிக்கையில பக்தி பக்தியை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பக்தி சேவை, அதாவது பக்தி யோகாத்தை அறிமுகப்படுத்துறார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான் பக்தி யோகாவே அவர் நல்ல தரமா திடமா கொடுத்தாரு. பக்தி யோகனா என்ன அப்படின்னு தெளிவா ஏ டு ஜெட் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு யாருனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னே இருந்தாரு. இந்த கலியுகத்து 5000 வருஷத்துக்கு முன்னே மகாபிரபு வந்து. சரியா, புரியுதா? அடுத்து மூணாவது பிரயோஜனா, சம்பந்தத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஹபிதயா சொல்லி கொடுத்துட்டாரு. என்னது? பக்தி சேவை. பிரயோஜனா அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப். அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் என்னது? லவ் ஆஃப் காட், பிரேமா, அன்பு. ஓகேவா? அந்த பிரேமத்தை ஒரு கொடுத்தாரு அல்டிமேட். நம்ம வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு செஞ்சு அவங்க அன்பு பிரேம கிடைக்கணும், பகவானுக்கு நம்ம போய் சேரணும் பக்தி கோடே, அதாவது பகவானுடைய இடத்துல போய் நம்ம திடம் அங்கே இருந்துடணும், திரும்பி வரக்கூடாது. அந்த ஒரு இத அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இலக்கு, இலக்கு, அந்த இலக்கை வந்து சொல்லி கொடுத்தாரு. சம்பந்த அபிதய பிரயோஜனம். புரிஞ்சிச்சா? கிளியரா? இது வந்து சைத்தன்ய மகாபிரபு இது எங்க சொல்றாருன்னா ஒரிஷா என்ற மாநிலம் இருக்கு. இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து இந்தியானாலே தமிழ்நாடு பிரபு, சென்னை பிரபு, மெட்ராஸ், திருச்சி இப்படின்னு தெரியுது இல்லையா? முக்காவாசி மலேசியா, சவுத் இந்தியன் பீப்புள் இருக்கும் ரொம்ப. ஓகேவா? அப்புறம் கேரளா இருக்கு, கர்நாடகா, அந்த மாதிரி இந்தியாவில் இன்னொரு பக்கத்தில் இருக்குன்னா ஒரிஷான்னு ஒரு மாநிலம் இருக்கு. ஒரிஷா மாநிலம், ஒரிஷா மாநிலத்தில் பூரி ஜெகநாத். பூரி ஒன்று சாப்பாடுன்னு நினச்சிடாதீங்க, பூரியா, பூரி சுத்தரம் உங்களாக, பூரி என்ற பேரு அங்கே பூரி ஜெகநாத் அப்படின்னு ஒரு இடம். இப்போ தமிழ்நாடு திருச்சி இருக்கு, கும்பகோணம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரிஷாவில் பூரின்னு ஒரு இடம். அந்த இடத்துல தான் சர்வபௌம பட்டாச்சாரியா. சர்வபௌம பட்டாச்சாரியா யாருன்னா அவரு ஒரு மாயாவதி தத்துவத்தை பின்பற்றுவாரு. மாயாவதி தத்துவத்தை பின்பற்றுறவங்க யாருன்னா கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் ஒரு ஜோதி, கடவுள் உருவம் இல்லாதவர், நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மாயாவதி தத்துவவாதி. பண்டிதர், சர்வபட்ட பட்டாச்சாரி பண்டிதர் வேற. நிறைய சாஸ்திரத்துல படிச்சு 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 நம்ம படிக்காதது எவ்வளவு படிச்சு பாரு, வேதம், வேதாந்தம், உபநிஷம் எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சவர். அவர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு இது சொல்லுவார். ஏன்னா அவர் அகங்காரத்துல இருந்தாரு. இந்த பைத்தியகாரத்தனமா பைய, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம, வேதத்தை படிக்கிறது விட்டுட்டு என்ன நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவர் சர்வ பட்டாச்சாரியா.
ஏன்னா சைத்தன்யமா சொன்னாரு, வேதத்தை படிக்கிறதுக்கு உனக்கு கால விரயம் இல்ல. இந்த கலியுகத்துல எல்லா மந்த புத்தியும், அதாவது உனக்கு ஞாபக மறதியும் உள்ள இந்த கலியுகத்துல நீ எப்ப வேத படிச்சு எப்ப பரம்பொருளான கிருஷ்ணரை நீ அடைஞ்சுவ. வேதம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? பகவான் கிருஷ்ணர் அடைவதற்கு. அதே தான் அந்த மகாமந்திரம் மூலிமா உங்களுக்கு கொடுக்குறாங்க, சேவை மூலிமா கொடுக்குறாங்க, பகவத் சேவை, அதாவது பக்தி யோகா. இந்த தொண்டு மூலிமா உன்னை பகவானை அடையிறதுக்கு, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். அதை நீ பின்பற்றாம வேதத்தை படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும் சொல்றீங்க, கால விரியமே அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு யார்கிட்ட சொல்றாரு? சர்வ மகாஜன் அடி அவருக்கு இது வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, அப்படின்ட்டு கும்மு கும்முன்னு குத்தனா மூஞ்சிக்குதான் அடி என்ன விழுவோ. அந்த மாதிரி வேதம் சார்ந்த விஷயத்தை அவர் பேச்சாலும் அடிக்கிறாரு. அவர் யாரு? மகாபிரபு கிருஷ்ணர் தான், சைத்தன்ய மகாபிரபுவா இருக்காரு. அவரு சொல்றாரு சர்வ பட்டாச்சாரியா. ஏன்னா சர்வ பட்டாச்சாரியம் என்ன நினைச்சாரு? நான் பண்டிதன், நான் எனக்கு வேதம் தெரியும், வேதாந்தம் தெரியும், அகிலத்தும் நான் அறிந்தவன், நீ நம்ம பைத்தியகாரதமா என்னமோ படி என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டதெல்லாம் அவர் சொன்னாரு. அப்புறம் அவர் இதெல்லாம் கேட்டு பிறகு அவர் வந்து ஒரு ஒரு இதில் உட்காந்து அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. சர்வ பட்டாச்சாரியா ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. வைராக்கிய வித்ய நிஜ பக்தி யோகா சிக்ஷார்த்தம் ஏக புருஷா புராணா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருப்பாம்புதி யஸ்தம் அகம் பிரபத்யே. என்ன சொல்றாருன்னா சர்வ பட்டாச்சாரியா அதெல்லாம் கேட்டு பிறகு சொல்றாரு பகவான் பார்த்து கிருஷ்ண, அதாவது மூணு விஷயம் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எனக்கு மூணு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா வைராக்கியம் வித்யா பக்தி. வைராக்கியம்னா என்னன்னா டிட்டாச்மெண்ட், சாரி வைராக்கியம் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு என்னன்னா கிருஷ்ண உணர்வை வளர்க்காத விஷயங்களின் மீதான பற்றின்மை. கிருஷ்ண உணர்வுக்கே வர்றதுக்கு நம்ம பக்தி யோகா வரும், பக்தி சேவையில் வரும், அதுக்கு எது இதெல்லாம் உங்களுக்கு தடங்களா இருக்கோ அதெல்லாம் வேணும் ஒதுக்கி. வைராக்கியா யாரு யாரு சொல்லி தந்திருக்கா? சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரே சௌமம் பட்டாச்சாரியே சொல்லி தராரு வைராக்கியா. சரியா? ரெண்டாவது வித்யா. வித்யானா நாலேஜ், அறிவு, உண்மையான ஆன்மீக அறிவு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, உண்மையான அறிவு. அடுத்து பக்தி, அதாவது தன் மீதான பக்தி முதலியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வடிவில், புரியுதா? ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வடிவில் தெய்வீக கருணையின் கடலாக அவதரித்துள்ளார். அதாவது அவர் சொல்லப்பட்டாச்சாரி சொல்றாரு, கிருஷ்ணா கிருஷ்ணரே நீயே வந்து சைத்தன்ய மகாபிரபுவா, தெய்வீக கருணை கடலாக நீ வந்து அவதரிச்சிருக்க. அவரது தாமரை திருவழியில் நான் சரணடைகிறேன். சர்வ பட்டாச்சாரியா கிடைச்ச தொம்மான்னு சரணாகதி. சரணாகதினா சரண்டர். ஒரு திருடனை வந்து சுத்தி வழி மறிச்சு, ஒரு திருடனோ ஒரு கொலைக்காரனோ இல்ல ஒரு பெரிய ஒரு ரவுடி கேங்ஸ்டரா இருக்குமா, பெரிய குற்றத்தை செஞ்சுட்டான், கடைசியா துப்பாக்கி நீட்டுறப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி நீட்டுவாங்க, குச்சி நீட்டுவாங்களாம், வந்துரு எங்கிட்ட அப்படின்னு சொல்லுவா. என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி நீ என் கட்ட ஓடன ஷூட் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க? சார் ஐ எம் சரண்டர், சரண்டர் அப்படி இருந்தேன், விட்டுருங்க சரண்டர், விட்டுருமாலயா பௌத்திக சொல்ல. ஆன்மீகத்துல அவரு சரண்டர், சர்ம பட்டாச்சாரியா பண்டிதன் ஆங்காரம், அதாவது வேத வேதாந்தத்தெல்லாம் இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு இதுல இருக்கிறப்ப கிருஷ்ணா குருமுதிர கடவுளி சைத்தன்ய மகாபிரபு நான் சரண்டர் ஜமான விழுந்து கடவுளுக்கு உருவம் இல்லைங்க, கடவுள் வந்து உருவம் இல்ல, அவரு ஒளி அப்படின்னு நினைச்சு பேசினார். மகாபிரபு வந்து கடவுளுக்கு உருவம் இல்லையா? அவருக்கு உருவம்னா அவருடைய பிள்ளை நீ உனக்கு இப்படி உருவம் இருந்துச்சு. இப்ப எனக்கு எங்க அப்பா இருக்காரு, அப்பாவுக்கு உருவம்னா எனக்கு இப்படி உருவம் இருந்துச்சு, ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி பகவான் இந்த 84 கோடி உயிரினங்களை படைச்சுவாரு. பகவான் கடவுள் தந்தை இல்லவா? அப்ப அவரு அவரோட அவரோட விருதி அவரோட அம்சம் நம்ம
அப்ப அவரு அவருக்கு உருவம் இல்லன்றியா அப்ப எப்படி நீ வந்தேங்க யாரு கேக்குறா சைத்தன்ய மகாபிரபு கேக்குறாரு ஏசுரு அப்ப வந்து அவரு டமார்னு உழுந்து சரணாகதி அடைஞ்சிட்டாரு ஏன்னா வைராக்கிய வித்ய பக்தி கத்து கொடுத்தாரு சரியா அப்புறம் உம்மே வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான ப்ரொசஸ் இருக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரொசஸ் மூணு விதமான வழிமுறை இருக்கு என்னது பரமுருளை பகவானை அடைவதற்கான மூன்று விதமான வழிமுறை இருக்கு ஞான யோகா பக்தி தீன சாதனேர வசி பிரம்ம ஆத்ம பகவான் திரிவேத பிரகாஷம் பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகையான ஆன்மீக வழிமுறைகள் உள்ளன ஞான மார்க்கம் அதாவது ஞான யோகா யோக மார்க்கம் அதாவது அஷ்டாங்க யோகா பக்தி யோகம் அதாவது பக்தி யோகா இந்த மூன்று வழிமுறைகளின் பரம்பொருள் முறையே அதாவது ஞான யோகத்தை பின்பற்றுவங்க பிரம்மன் பகவான் ஒளின்னு சொல்லி அடைகிறாங்க சரியா அதாவது அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னா மெடிடேஷன் தியானம் பண்றவங்க தியானம் பண்றவங்க யாரை அடைகிறாங்க பரமாத்மாவை அடைகிறாங்க அடுத்து பக்தி யோகம் சேவை மூலியமா செய்யும சேவை மூலியம் செய்யும பகவான் நாமத்தை சொல்லி பகவானுக்கு சேவை செய்யறவன் பூ தொண்டு பூ தொடுத்து போடுறோம் அவருக்கு சுத்தம் பண்றோம் இது பண்றோம் அவருக்கு தேவையான சமைச்சு போ அப்படின்னு செய்யும இது அடைந்து சாஷா பரம்பொருளான பகவானே அடைகிறாங்க புரியுதா மூன்று விதமான வழிமுறையில எளிதான வழிமுறை பக்தி யோகா பக்தி யோகம் நேரக பகவான் அடையும் மித்ததெல்லாம் வந்து அவருடைய சுண்டு விரல் அதாவது கட்ட விரல இருக்கிற ஒளி ஒளியாடுறாங்க அப்புறம் பரமாத்மா ரீதியத்தில் இருக்கிற பரமாத்மாவை அடைகிறாங்க ஆனா பக்தி சேவை செய்யறவங்க பக்தி தொண்டு செய்யறவங்க சாஸ்திர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அடைகிறாங்க இது யாரு சொல்லி கொடுத்தா கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவரே தத்து கொடுத்தாரு புரியுதா ஏன்னா சாதன பக்தியே அவரு தான் கத்து கொடுத்தாரு சாதன பக்தினா என்ன டெபினேஷன் சாதன பக்தினா என்ன அன்றாட செய்யக்கூடிய பக்தி பக்தி சேவையோட பயிற்சி பக்தி யோகா பயிற்சி பிராக்டிக்ஸ் பக்தி யோகா பிராக்டிக்ஸ் சரியா கீர்த்தி சத்ய பவி சத்ய பவசா சதான விதா விதா நித்திய சித்தாச பவசிய பிரகர்த்தியம் கீர்த்தி சத்யதே குளங்களால் நிறைவேற்றப்படுவதும் கிருஷ்ணனுக்கான அன்பினை அடைய உதவுமான தெய்வீக பக்தி தொண்டு சாதன பக்தி என்று அறியப்படுகிறது அந்த இறையன்பு ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் நித்தியமாக இடம்பெற்றுள்ளது உண்மையை பார்க்கணும்னா சேவை என்ற மனப்பான்மை நம்மளுக்குமே இருக்கு அது மற்ற சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு நீ சேவை சென்ற மனப்பான்மை உனக்கு நீ தனியாக கத்துக்க தேவையில்லை உனக்கு தனியாக கோர்ஸுக்கு போக தேவையில்லை நீ டெய்லி செய்யக்கூடிய சேவையே அது கிருஷ்ணருக்கு செய்யணும் அவரு கற்றுக் கொடுத்தாரு சரியா ஒவ்வொரு ஜீவனும் இதுக்கும் நித்தியமாக இடம்பெற்றுள்ளது அந்த நித்தியமான பக்தியினை எழுப்பும் சக்தி வாய்ந்ததே சாதன பக்தியாகும் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றாரு சரியா சரி இப்ப வேற என்ன மகாபிரபு செஞ்சாரு மகாபிரபு மூலியமா தான் சாது சங்கம் என்ற விஷயத்தை கற்றுக்கிட்டோம் சாது சங்கம்னா என்ன பக்தரோட ரிலேஷன்ஷிப் சத் சங்கம் சாது சங்கம் பக்தரோட செய்யும் சாது சங்கம் வச்சுக்கிறப்ப என்ன பத்தி பேசுவோம் பகவான் பத்தி பேசுவோம் சுடி ஃபுட்பால் எம்சியோ எம்பியோ என்ன நினைச்சாங்க அசனல் வந்து லிவர்பூல் வந்து ஒரு கோசம் ஓடலாம் ரெண்டு கோசம் போடல அப்படி பேசுவோமா இல்ல இன்னைக்கு இது போட்டிக்கு இந்த வந்து இந்த இந்த கட்சிக்கார வந்து இப்படி வடிச்சுட்டா அடுத்த கட்சிக்கு அடுத்த ஓட்டு போட கூடாதா நீங்க எல்லாம் ஓட்டு போடமா அப்படி பேசுவோமா இல்ல கிருஷ்ண சம்பந்தமான விஷயத்த கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த விஷயத்த குரு வைஷ்ணவ சாஸ்திரா என்ன சொல்லுதோ அந்த விஷயத்த நம்ம பேசுவோம் அதான் சாது சங்கம் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா அடுத்து அவர் என்ன பண்ணாரு ஹரிடம் நாமத்தை சொல்லியே நீ பகவானிய பகவான நீ இந்த அடையலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டமத்திக்க கத்து கொடுத்து சிம்பிள் இப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் வந்து தியான யோகத்தை சொல்லி தரணும் வச்சுக்கலாம் கேஸ் என்னதமாவோ ஒன்னு தூங்கிடுவீங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூங்கிடுவோம் ரெண்டாவது தியானத்துல உட்காரும் போது காலை வந்து இந்த காலை இங்க இந்த முட்டி மேல வைக்கணும் இந்த காலை இந்த முட்டி மேல வைக்கணும்
உண்மையை சொல்லிட்டார் உண்மையா. அப்புறம் தருப்புக்குள்ள போடணும், அதுக்கு மேல மான் பொருள் போடணும், உயரமாக இருக்கக்கூடாது, கட்டையாக இருக்கக்கூடாது, குழியாக இருக்கக்கூடாது, இதாக இருக்கக்கூடாது இருக்கு அதுன்னு சொல்லணும். மூச்சு இழுத்து இது பண்ணணும், இந்த ரெண்டு கண்ணி இந்த மூக்கில் வைக்கணும். அது கழுட்டு இங்கே வைக்கிறது அர்த்தம்ல, இந்த ரெண்டு கண்ணியும் இந்த மூக்கு நுனியில் இப்படி வைக்கணும். அப்படி இந்த கண் அப்படி வந்து அப்படி வைக்கணும். எஸ் தான் தியானத்தோட அது அது சொல்லி கொடுத்தா அது ஒத்து வருமா? ஆறாவது அச்சத்தில் இருக்கு, அது கத்து தரல. அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, அரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா உட்காந்துட்டு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம் அப்படி சொல்லலாம், நடந்துக்கிட்டு சொல்லலாம், குதிச்சுக்கிட்டும் சொல்லலாம். கீழே சிமெண்ட் பாத்துருங்க வீட்டுல குதிச்சுக்கிட்டு ஒருத்தர் சொன்னாரு ஹரே கிருஷ்ணா, அவரு குச்சி குச்சி சிமெண்ட் உடச்சிட்டீங்களா, அதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லை புரியுதா? ஓகே அப்புறம் வந்து உட்காந்துட்டு சொல்லலாம், நடந்துட்டு சொல்லலாம் புரியுதுங்களா? எளிமையான வழி தியானத்துல அப்படி இல்லை. உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றவங்க நின்றுட்டு தியானம் பண்ணிருக்காங்களா, இல்ல படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிருக்காங்களா? ரொம்ப நான் தியானம் பண்றேன் சொல்லியிருக்காங்களா? அது தியானம் இல்லை, தூங்குறீங்க, தூங்குறது பேர்ல தியானம் சொல்லிட்டோம். அப்ப மகாபிரபு என்ன பண்றாரு, இந்த கலியுகத்துக்கு ஏத்தவாறு பகவானை நாமத்தை சொல்லி அது அப்புறம் பகவான் சாது சொங்கம் அந்த பதில் கீதை பாகவதம் கொடுத்து இதை படி போதும், இதை படிச்சு நீ பகவானை சேவை செய்ய பயன் செஞ்சு நீ கலந்து நீ ஒன்னும் வேற எது செய்ய வேணாம், கஷ்டமான ஒரு செயலே கொடுக்கல புரியுதா? வேதம் தெரியணும்னா சமஸ்கிருதம் தெரியணும், சமஸ்கிருதம் தமிழே எனக்கு சரியா வர மாட்டேங்குது, நான் இங்கே சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியம். ஹரிநாம சங்கீர்த்தனை யார் தொடங்கி வச்சா? சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தன் இங்க மிருதகம் அப்புறம் கரத்தலா வச்சு அடிச்சு அட்லீஸ்ட் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், வெளியே உங்களுக்கு அந்த ஹரிநாம கீர்த்தியமா தெரியாது. பாவம் நாய் பூனை எலி கருப்பா பூச்சிகள் எல்லாத்துக்கும் இந்த நாமமே சேரணும்னு சொல்லி ஹரிநாம சங்கீதம் செஞ்சாரு. பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாத்துக்கும் சேரணும், அந்த நாமத்து மூலியமா அவனுக்கு இதயத்திலிருந்து தூய்மையாக்குறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஹரிநாம சங்கீதம். ஹரிநாம சங்கீதம் மூலியமா எத்தனை பேர் தெரியும் ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் தெரியாது யாரும் இருக்காங்களா? ஓ அன்னைக்கு கேட்கணும் மாதாஜி கேட்கறாங்க, ஒரு என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ஏன் ஹரிகிருஷ்ணா வெளியூர்லாம் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க? வாய் ஜம்பிங் பிரபு வாய், நான் சொன்னேன் நீங்க ஹரிகிருஷ்ணா ஜம்பிங் அங்கே தானே பார்த்தீங்க, இங்குமே ஜம்பிங் பார்த்தது இல்லை அப்படின்னு, இங்க இருந்து இன்னும் குதிப்போம் அப்படின்னு. இப்போ கித்தாவுடைய எஸ்டேட்டு இந்த புந்தோ புந்தோங்க புந்தோங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணும் போது அங்க வந்து அரிநாம சங்கீர்த்தனை செய்வோம், பிரச்சாரம் பண்ணிட்டு அரிநாம சங்கீர்த்தனை செய்வோம். அப்போ அங்கெல்லாம் பார்க்குறப்ப அப்படி பார்க்குறாங்க, மாடு கூட அப்படி வருது, ஒரு கட்டம் நாயகத்தை அப்படி பின்னாடி வருது, குறிச்சிக்கிறோம் இந்த போஸ்து இங்கே இன்னும் போன ஜிமத்தில் விட்டுருச்சு போல கொண்டே வருது, அது வருது அப்படி பார்க்குது, எங்களுக்கு போய் எங்கே கிடச்சிருமானே. பிரச்சாரத்தை போகும்போது பல இன்னொரு நாங்கள் சந்திச்சிருக்கோம், அது உன்னோட நாங்கள் கதை மூலமாக சொல்லித்தரோம். ஆனால் முக்கியமாக என்னென்னா இந்த நாமத்தை நாங்கள் சொல்லித்தர்றப்ப சில பேர் காதலாக குத்திருக்காங்க. சரி நாங்கள் இந்த பிரச்சாரம் பண்ணுறப்ப பல விதமான மக்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம், சில பேர் காதலாம் குத்திருக்காங்க, ரைட்டா ப்ரோ வந்துட்டானுங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த மதம் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை, ஸோ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அதையும் பின்பற்றாம நாமத்தை கொடுத்தோம், ஏன் அது போய் அவங்களுக்கு சேரணும். வெரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரொசீஜர் சேர்த்துக்கு தான் சைத்தன்யம் மகாபிரபு. சிசாஷ்டகம்னு இருக்கு எட்டு ஸ்லோகம், எட்டுக்குள்ள உலக தத்துவத்தையே அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு சொன்ன? கிருஷ்ணர், சாஸ்தா கிருஷ்ணர். அவரு சிக்ஷார்த்தம், சிக்ஷார்த்தம், சிக்ஷானா எட்டு, அஸ்தகனா அஸ்தகன பாடல், அந்த பாடல் அந்த எட்டு பாடலையும் அதுல உண்மையான தத்துவத்தையே அவரு சொல்லி கொடுத்துட்டாரு. நாமத்தை தான் நீ சொல்லணும், இந்த நாமத்தை சொல்றப்ப ஒருத்தனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது சிம்பிளா சொல்றேன், அந்த நாமத்தை சொல்றப்ப அதாவது சேதோ தர்பண மார்ஜனம் பவமஹா தவாக்கினி நிர்பாபனம் ஸ்ரேயா கைரவ சந்திரிகா விதனம் வித்யாபது ஜீவனம் ஆனந்தம் புதி வர்த்தனம் பிரதிபதம் புருணாம் தோஷபாத்தனம் சர்வாத்ம ஷணபணம் பரம் விஜயதி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். என்ன சொல்றாருன்னா இந்த நாமம் இருக்குல்ல சைத்தன்ய மகாபிரபு நாமம்,
எல்லா புகழும் ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தில் இருக்கே. ஏனெனில் இது காலகாலமா நம்ம இதயத்தில் படிந்துள்ள எல்லா அழுக்கையும் நீக்கி இதயத்தை சுத்தப்படுத்தி கற்றுண்ட வாழ்வில் தொடர பிறப்பு இருப்பு என்னும் தீயை அணைக்கிறது. நிலவு தன் குளிந்த ஒளியினால் எல்லாருக்கும் நம்மை அழைப்பதை போல இந்த ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கம் மனித குலத்திற்கு மாபெரும் வரப்பிரசாதமாகும். இது தெய்வீக ஞானத்திற்கு உயிர்விட்டுகிறது, பேரானந்த பெருங்கடலை பெருக செய்கிறது, எப்பொழுதும் நாம் விரும்பும் அமிர்தத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல சொல்ல நம் இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி கண்ணாடியில தூசி இருந்தா நம்ம அப்படி விட்டுருவோமா? கண்ணாடியில தூசி இருக்கு என்ன பண்ணுவோம்? துடைப்போம். சில பேர் துணி வச்சு துடைப்பாங்க, சில பேர் பேப்பர் வச்சு துடைப்பாங்க. பாத்துக்கீங்களா? யாரும் சுத்தமா பழப்பழப்பு இப்பதான் என் மூஞ்சில் இருக்கா முழுமையா புரியும். அதுக்கு மகாமருத்தம் ஹெல்ப் பண்ணுது, உதவி புரியுது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம் நாம் அகாரி பகுத நிஜ சர்வசக்தி தத்ராபித நியமதி ஸ்மரணா காலஹா ஏதாத்து சித்தவ கிருபா பகவன் மாமம்பி தூர்தேகம் ஈத்ருஷம் விகாஜினி நானூரா. எம்பெருமானே, கிருஷ்ணா, கோவிந்தா, உமது திருநாமம் மட்டும் அனைத்து ஜீவனங்களுக்கும் நம்மை அழைக்கக்கூடியதாகும். இதனால் உமக்கு கிருஷ்ணா கோவிந்தா என்ன ஆயிரக்கணக்க நாமங்கள் உள்ளன. இத்தகைய தெய்வீக நாமங்களில் உங்களுடைய தெய்வீக சக்திகள் அனைத்தையும் நிரப்பியுள்ளேன். இந்த நாமங்களை ஜபிப்பதற்கு கடினமான நிபந்தனைகள் எதுவும் இல்லை. இந்த நாமத்தை ஜபம் பண்றதுக்கு நீ வந்து இந்த பேர் சட்டை வெள்ள சட்டை தான் போட்டு ஜபம் பண்ணணும். புரூபுலாம் நீங்க வந்து இப்படி சொத்து அப்படியே நெஞ்சு இப்படி வச்சுக்கிட்டு தான் சொல்லணும், அப்படிலாம் இல்லை. மூச்சு இழுத்துக்கிட்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி எந்த நிபந்தனைகளும் இல்லை. இத்தகைய நாமங்களை ருசியற்ற நான் மிகவும் துர்பாக்கி செலவு இருக்கேன். இந்த ருசி இருக்குல்ல டேஸ்ட், இது நான் என்ன அனுபவிக்கல. ரொம்ப துர்பாக்கி என்ன சொல்ல துர்பாக்கி சாலி, அதாவது அதிர்ஷ்டசாலி இல்லையா, கொடுத்து வைக்கல, நான் கொடுத்து வைக்காதவன் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு இதுல சொல்றாரு, முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த நாமம், இந்த நாமம் இருக்குல்ல, இந்த நாமத்தை சொல்றப்ப ஒருத்தனுக்கு என்ன நடக்கும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. என்னன்னா, நயனம் கலத் அஸ்ருதாரயா பதனம் கத்கத்த ருதயா கிரஹா உலகே நிஷித்தும் பபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. எப்பெருமானே, கிருஷ்ணா, கோவிந்தா, உமது திருநாமத்தை உச்சரிக்கும் போது எனது கண்கள் இடைவிடாத ஆனந்த கண்ணினால் அழகறிக்கப்படுவது எப்போது? மகாபிரபு, அதாவது மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்குல்ல சொல்றப்ப அது உணவுப்புறமா இருந்தது கண்ணீர் வருமா? நல்லா கேட்டுங்க. சரி, நம்ம பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அரே கிருஷ்ண மகாமந்திர இந்த ஒரு இல்லு இதுக்கு நம்ம சொல்றப்ப எல்லாம் வரும். அதுக்கு நம்ம வீட்டில் போய் அரே கிருஷ்ணா தொண்டை கட்டி எல்லாம் படிக்கிறாதீங்க. ரியாலிட்டியை சொல்றேன், சரியா? உடலெங்கும் மை சிலுப்புது எப்போது? முடி இருக்குல்ல அப்பா, முள் ரேஷ் மகன் சிலுத்திருச்சு, முடி சிலுத்திருச்சு வாங்களா, அந்த சிலுப்போம். இதெல்லாம் ஒரு நாமத்தை நீங்க ஒரு தூய இதில் சொல்றப்ப வரக்கூடிய அறிகுறிகள். நீங்க கூட கேள்வி கேட்டீங்க மகாராஜ், எனக்கு ஏன் அப்பப்ப உங்களை ஃபுல்லா இருக்கும் ஜேபி நம்ம, ஏன் எனக்கு வந்து புல் அடிக்குதுன்னு கேட்பீங்க. அவர் சொல்லுவாரு, இது வந்து நாமத்தை சொல்றப்ப அதுக்கு உண்டான அந்த இது விஷயம் வர்றப்ப நம்மளுக்கு உண்டான அந்த அறிகுறிகள். நம்ம அந்த நாமத்தை சரியா சொல்றோம், நாமத்தை நம்ம சரியா சொல்றப்ப இந்த அறிகுறிகள் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கணும். சுழலி சுழலி எடுத்தோட ப்ரோ, நான் நேற்று பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. அப்பப்போ பண்ணிக்கிட்டு பாக்குறேன். ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா விஷ்ணு ஏற மாட்டேன், ஏற மாட்டேன், என்ன கிளாஸ் கொடுத்தாங்க ஹரிகிருஷ்ணா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஸ்லோலி ஸ்லோலி. தெரியுதுங்களா? உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஏன்னா
இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் சொல்றப்ப இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஹரிகிருஷ்ணா வந்து நாளைக்கு நான் பக்தனா ஒரு விஷயம் இல்லை. சுருளி சுருளியே கத்து சாதன பக்தி செஞ்சு செஞ்சு அது வரும். இது ஏன் அப்படி சொல்றோம்னா மகாபுரம் சொன்னார் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இந்த மூன்று விஷயங்கள் உனக்கு வரும். அப்பொழுது நீ மகா மந்திரத்தை சரியா சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கணும். சரியா? சரி. அப்போ வந்து மகாபிரபு வந்து நம்ம வந்து நம்மளுடைய சம்பிரதாயப்படி மகாபிரபுவை பின்பற்றி அவருடைய அழிச்சூடியை நம்ம பின்பற்றி யாவரெல்லாம் சச்சா பகவானே இதை சொல்லித்தராரு. இந்த பக்தி யோகம் மகாமந்திரம் சேவை இது செய்கிறதுனால நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு நம்மளுக்கு இந்த உறவே நம்ம வருது. ஏன் உயர்ந்த விதத்தில் இருக்கிற பகவான் நான் அவரை பின்பற்றி நானும் பக்தி சேவையில் உயர்வேன். சரியா? அதையும் உலகம் பின்பற்றுங்க. சரியா? புரிஞ்சா?